வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கிளாஸில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விகித சமம் கணக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே விகித சமத்துக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கோம், அதில் வந்து ஒரு 10 கணக்கு நடத்தியிருக்கோம். அந்த 10 கணக்கு ஒரு பேசிக்கான சம்ஸ் தான். ஸோ இந்த கிளாஸில் நம்ம ஒரு 10 கணக்கை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம சமக்குள்ளே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு கிளாஸை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். வாங்க இந்த 11வது சம் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள விகிதத்தில் விடுபட்ட எண்ணெய் காண்கன்னு கொடுத்துட்டாங்க. விகிதத்தில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதனால் ரெண்டு, அதாவது ஒரு 4:13 அப்படின்னு ஒரு ரெண்டு எழுத்து தான் வரும் அப்படின்னு இல்லை. இது 4 கொடுத்துட்டு நடுவில் பாருங்கள், மொத்தமாக 2:00 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் விகித சமம்னு சொல்கிறோம். இப்படி கொடுத்தா நம்ம எப்படி எழுதணும்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது இதை வந்து ஏபிபி ஃபார்மேட்டில் எழுதணும், அப்போ 4/13 எழுதுவோம். சமம் போட்டுக்கிட்டு 64/xன்னு எழுதுவோம். நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ இந்த எக்ஸை வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், 4x சொல்லி வரும். இது வந்து 64/13 அந்த பக்கம் வரும். ஆனால் நமக்கு எக்ஸ் தானே தேவை, எக்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பெருக்கலில் இருக்க 4 இந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாகும். அப்போ 64/13/4 ஆகுங்க. இப்போ இந்த 4 நம்ம சால்வ் பண்ண எவ்வளோ வரும், 16 வருங்க. அப்போ 16/13 தான் விட, இருங்க நம்ம சம் அதுக்குள்ளே போடுவோம். ஓகேங்களா, 16/13, 6×3=18 மீதி 1, 1×3=3, 3×1=4. அப்போ நமக்கு 16 அப்படியே எழுதுவோம். அப்போ 8×10=0 மீதி 1, 208. இப்போ 208 ஆப்ஷனில் இருக்குது, இதுதான் விட. அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு எவ்வளோன்னா 208. அதாவது கொடுக்கப்பட்ட எண் வந்து இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக இந்த விஷயத்தை வந்து சால்வ் பண்ணிகிட்டே போகலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு தான் போவோம். இந்த சம்பிள் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது கேட்டிருக்காங்க. அதாவது தங்க விகிதம் எனப்படும் 1:1, இது வந்து 1:6 இல்லைங்க, இது வந்து 1.6 அப்படின்னு அர்த்தம். அதாவது 1:1.6 ஆனது x:8 என்ற விகிதத்துடன் ஒரு விகித சமத்தை இவங்களே கொடுத்துட்டாங்க. விகித சமத்தை அமைக்காதுன்னா எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க, அதாவது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸோட மதிப்பு தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி எழுதுவோம் இதை அப்படின்னம்னா 1:1.6 சமம் நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் x:6 எழுதுவோம். இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னம்னா, நம்ம ஏற்கனவே பல கிளாஸில் பார்த்துருக்கோம், அதை பார்க்காதவங்களுக்காக ஒரு இது சொல்கிறேன். அதாவது இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a:b ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த a:b ஃபார்மேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், போன கிளாஸ்லேயும் பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி நமக்கு எல்சிஎம் எச்சிஎஃப்லேயும் இந்த ஃபார்மேட் பார்த்துருக்கோம். அப்போ a:b அப்படின்னம்னா நம்ம a/b அப்படின்னு சொல்லி எழுதுவோம். புரியுதுங்களா, a/b இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது இது பிங்க, இதுமாரி இது ஏ இது பி. அப்போ a/b ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும்னா 1/1.6 எழுதுவோம். இந்த பக்கம் x/6 சொல்லி எழுதுவோம். நமக்கு எக்ஸ் தான் தேவை, எக்ஸ் இந்த பக்கமே இருக்கட்டும், ஆரை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனோம்னா 6/1.6 வரும். இந்த பக்கம் நமக்கு எக்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம இந்த கணக்கில் ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். என்னென்னா எக்ஸ் வந்து 8 நம்ம எடுக்கணும், அங்கே 8 கொடுத்துக்காங்க. நம்ம பார்த்திங்களா இங்கே 1.6, இங்கே 6 எடுத்துடும். அப்போ இதுவும் 8 தான், அப்போ இங்கே வர்றது 8 தானே. இல்லைங்க, ஒரு நிமிஷம் நானே போட்டு காமிக்கிறேன். அதாவது 1:1.6 சமம் x:8. இந்த 8 தான் நம்ம 6 போட்டோம், அதனால் கணக்கு தப்பாக தான் வரும். இனிமாரி சில வந்து சில கணக்கு இப்படி அலட்சியமாக கூட நம்ம தப்பு பண்ணுவோம்னு வைங்களேன், அதுக்கு தான் இது உதாரணம். தப்பாக ஒட்டதும் இல்லாமல் சமாளிப்பிகேஷன் வேறு. பாருங்கள், இந்த நமக்கு எக்ஸ் தேவை, அப்போ 8 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ 1.6 இருக்கும், இந்த பக்கம் எக்ஸ் இருக்கும். இது அடிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா 0.2 வரும். இது அடித்தோம்னா 1 வரும். இப்போ 1 எதால் அடித்தோம்னா நமக்கு 5 சொல்லி வருங்க. புரியுதுங்களா, இப்போ 0 உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன், அடித்து காட்டுறேன். இப்போ வந்து மேலேயும் கீழே 10 பிறக்குன்னா மேலே 10 இருக்கும், கீழே 2 இருக்கும். புரிஞ்சுதுங்களா, மேலே 1 இருக்குது, 0 இருக்குது. இதை அடித்தோம்னா நமக்கு 5 சொல்லி வரும். அப்போ x:2 எவ்வளோனா நமக்கு 5 மதிப்பு வருது. இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் x:5 இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சம் போவோம். புரிஞ்சுதுங்களா, அதாவது தங்க விகிதம் எனப்படும் சொல்கிறாங்க. இது வந்து தங்க விகிதம் சொல்கிறாங்க, அதோட எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் தான் விடைய போடணும். நல்லா பார்த்துங்க, அடுத்த சம் போவோம். ஒரு உலோக கலவையில் 9:4
ஒரு உலோக கலவையில் 9:4 என்ற விகிதத்தில் இருக்குங்க. ஓகேங்களா? தாமிரமும் துத்தநாகமும் உள்ளன. 24 கிலோகிராம் தாமிரத்துடன் சேர்ந்து உருக்கக்கூடிய துத்தநாதகம் எவ்வளவு தேவைன்னு கேட்குறாங்க. இது பாருங்களேன், ஏதாவது புரிகிறதா? புரிகிறது. அதாவது விகிதம்னு கொடுத்துட்டாங்க, தாமிரம் துத்தநாகம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதேமாரி தாமிரத்தோட மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க, துத்தநாகத்தோட மதிப்பு நமக்கு கேட்குறாங்க. ஸோ எப்படி இதை போடணும்னா, இது ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்குது, ஈஸியான ஃபார்மேட் தான். நம்ம எப்பயுமே போடுறது தான், ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட விகிதத்தை எழுதிக்குவோம், அடுத்து சமம்னு போட்டு 24 கொடுத்துட்டாங்க, துத்தநாகம் கேட்குறாங்க, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த ஃபார்மேட் வரையும் புரியுதுங்களா? அதாவது தாமிரமும் துத்தநாகமும் எவ்வளோ ஈஸ்ட்டுன்னு தான் கேட்குறாங்க, பட்டு தாமிரத்தை நமக்கு கொடுத்துட்டாங்க, துத்தநாகத்தை கொடுக்கல, அதை கேட்குறாங்க. ஸோ துத்தநாகத்தை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். இப்போ இதை வந்து 9/4 எழுதுவோம், இதை வந்து 24/x எழுதுவோம். இது ஏன் இப்படி எழுதுறோம்னா, a:b இஸ் ஈக்குவல் டு a/b, இந்த விகித ஃபார்மேட்டில் தான் எழுதுகிறோம். ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் தான் தேவை. இந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, அடிக்கும், 9x வரும். அதனாலே நமக்கு இப்படி வந்துச்சுன்னா கலர் மாற்றிக்கலாம், 9x சொல்லி வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 24×4 போகும், அதாவது இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் போயிடும், பெருக்கலாயிரும், இந்த பக்கம் பெருக்கலாயிரும். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா, இப்போ எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். வாங்க எக்ஸ், அப்போ 9x, இந்த 9 வந்து கீழே கொண்டு போயிருங்க, /9 கொண்டு போயிருங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் இதில் போடுவோம். அப்போ வந்து x=24 8×4/9 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம இதை அடித்து போடலாமா அப்படின்னா, 3வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம், 3வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? அடிக்கலாம். 3×9 1 × 3 = 2 × 6 3×9 = 12 5×5 = 5 6×5 = 12 7×3 = 8 3×24 நமக்கு கிடைக்கும். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா, மேலே வந்து இதை ரெண்டே இப்போ பெருக்கணும், 8x = 8 32 சொல்லி வருங்க, 32/3 அப்படின்ற ஃபார்மேட்டில் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, அடித்தோம்னா எவ்வளோ அடித்து போட போகிறோம், 1×3 = 3 5×3 = 30 வரும், மீதி 2 இருக்குங்க. புரியுதுங்களா? இது இல்லைங்க, நான் உங்களுக்கு தெளிவாக அப்படி அடித்து காட்டுறேன். 32 இருக்குது, நம்ம 3வது வாய்ப்பாட்டில் அடிக்கிறோம், 5×3 = 30 சொல்லி நமக்கு கிடைக்குது, மீதி 2 இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது மீதி இப்படி வந்துச்சு அப்படின்னா, இதை ஒரு கலப்பு பின்னத்தில் எழுதுவோம். ஏன்னா நமக்கு கொஸ்டினும் வந்து ஒரு கலப்பு பின்னத்தில் தான் அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம அந்த ஃபார்மேட்டில் தான் எழுத போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 10 என்ன எழுதுவோம், 2/3 எழுதுவோம். இந்த கலப்பு பின்னத்தை சால்வ் பண்ணால் நமக்கு இது வருங்க, இந்த 32/3 வரும். ஓகேங்களா? இங்கே விடையில் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இங்கே ஆக்சுவலி 3 தான் வரும், 3 தான் சரியான விடையும். அவங்க வந்து ஆப்ஷன் எழுதுகிறப்ப தப்பாக எழுதிட்டாங்க டைப் பண்ணதில். 10×2/3 அப்படிங்க கிலோகிராம்கள் தான் சரியானது, அதுதான் வந்து துத்தநாகத்தோட அளவு. மறுபடி உங்களுக்கு புரியதையாக விளக்கிறேன். அதாவது எப்படின்னா, முதல்ல எப்பயும் நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தடில் கண்டுபிடிச்சிக்கோங்க, ஆப்ஷன் என்ன விடை இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஆப்ஷனில் வந்து நமக்கு பின்ன மெத்தேடில் இருந்தது அப்படின்னம்னா, உடனே நம்ம என்ன பண்ணோம்னா, சிம்பிளாக இப்படி 32/3 வந்து நம்ம அடித்து போட்டோம்னா நமக்கு என்ன விடை வருமோ அந்த மெத்தேடில் அடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, இந்த கலப்பு பின்னத்தை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32/3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஒரே இது தான், அதனால் நமக்கு விடை பார்த்திங்கன்னா 10×2/3 தான் விடை. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு சம் போவோம். நெக்ஸ்ட்டு சம் வந்து, அதாவது 12×x=y=4=8:16 xy-இன் மதிப்பு காணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் இது புதுசாக வந்து xy-ன்னு சொல்லி ஆட் பண்ணிட்டாங்களா, என்னப்பா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தாங்க. நமக்கு வந்து இப்போ வந்து 2 மதிப்பு எக்ஸை கேட்குறாங்க, ஆனால் நம்ம விகித சமம்னு கொடுத்ததுனால முழு மதிப்போடு சேர்த்து கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இதை ரெண்டும் எடுத்து போகணுங்க. ஓகேங்களா? இப்போ 12×x=8:16 அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். இதை நம்ம எப்படி எழுதுவோம், 12/x எழுதுவோம்,
இதை 8/16 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓவர் 8 8, 2 8 16, நம்ம இங்கேயே அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எக்ஸ் வந்து வந்துச்சுன்னா வைங்களேன், எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் ஆயிரும், இந்த பக்கம் 2 வந்துச்சுன்னா 12 × 2 வரும். ஸோ நமக்கு வந்து 24 கிடைக்கிது. அப்போ எக்ஸ் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 கிடச்சிச்சுங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் விடையில் பார்த்தாலே ஒரு 24 தான் இருக்குது. அப்போ வந்து ஆப்ஷன் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் சரியான விடை. இருந்தாலும் நம்ம வந்து ஒய்யை வந்து கண்டுபிடிச்சி 2 வருதா அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வாங்க எக்ஸ் ஈக்குவல் டு 24 ஞாபகம் வச்சுங்க. ஒய்க்கு போகலாம். இப்போ ஒய் கண்டுபிடிக்கிறப்ப இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கங்க. அதாவது ஒய் இஸ்ட்டு 4 = 8 = 16 சொல்லி எடுத்துக்கங்க. அப்போ y/4 சொல்லி எழுதலாம் இதை. ஏன்னா a:b அந்த ஃபார்முலா நான் நிறையா டைம் அதை வந்து சொல்லிட்டதுனால உங்களுக்கே இடா என்னடா போடா இதையே சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிடுவீங்க. அதனால தான் நான் விட்டுட்டேன். இப்போ இதில் அடித்தோம்னா 1 8 8 2 8 16 சொல்லி வரும். நம்ம இப்போ 2y = 4 சொல்லி எழுதலாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 2 வந்து இங்கே போகுதுங்க, குறுக்கு பெருக்கல் மாதிரி பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்னென்னா ஒய் தான் நமக்கு தேவை. ஒய் பண்ணோம்னா 4/2 சொல்லி வரும். அப்போ அடித்தோம்னா 2 சொல்லி வரும். இப்போ y = 2 தாங்க. நம்ம எக்ஸ் ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x = 24 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ரெண்டாவது ஆப்ஷன் விடை, புரிஞ்சுங்க. இதேமாதிரி நெக்ஸ்ட் சம் இருக்குது, அதை போடுறப்ப நமக்கு ஈஸியாக புரியும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது a:b = a/b. இந்த ஒரு ஃபார்மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நம்ம வீத சம கணக்கு எல்லாமே போட்டுடலாம். நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடில் சில இதை சொல்லுவாங்க, அப்படி போடுறதுக்கு இது வந்து பெட்டர். அதாவது ஒரு ஃபார்முலா வச்சே 50 கணக்கு போடுறது பெட்டரா, இல்லை வந்து 10 10 ஷார்ட்கட்டு 10 10 கணக்கும் ஷார்ட்கட் தனித்தனியாக ஞாபகம் வச்சுக்கிறது பெட்டரா அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இப்போ பாஞ்சது கணக்கு பார்த்தீங்கன்னா 21:x = y:25 = 9:5. இல்லை எக்ஸ் ஒய்யின் மதிப்பு காணுங்க. இது வந்து வீத சம கணக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது பாருங்கள், சமம் கொடுத்துருக்காங்க, ஈஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா முதல்ல இந்த 2 மட்டும் எடுத்துப்போம். எக்ஸுக்கும் இந்த மதிப்பு கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ 21:x = 9/5. இப்படி சம் கொடுத்தாலே ரொம்ப ஈஸி தான், நம்ம சீக்கிரமாக எடுத்து இந்தமாரி சம்மை போட்டு போயிடலாம், மேட்டரே இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 21/x சொல்லி வரும். இது வந்து 9/5 சொல்லி வரும். இதை அடித்தோம், அடித்தலாமா, 3 வாய்ப்பு அடித்தா 3, இது வந்து 5 வருங்க. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது, 3/5 சொல்லியிருக்கு. ஸோ இந்த பக்கம் இருக்க எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா 3x ஆகுங்க. இந்த பக்கம் இருக்க 5 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 21 × 5 சொல்லி வரும். நமக்கு எக்ஸ் தான் தேவை. ஸோ நம்ம எக்ஸை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 3 அந்த பக்கம் கொண்டு போனால் வகுத்தலில் போயிடும். ஆல்ரெடி மேலே 21 × 5 இருக்குது, அடித்தோம்னா 7 வரும். அப்போ x = 7 × 5 சொல்லி வருங்க. அப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு எவ்வளோன்னு கிடைச்சுன்னா 35 கிடைக்குது. ஆப்ஷனில் பார்த்தா 2 = 35 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்காது, அப்போ வந்து 1 15 இருக்கும், 1 25 இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒய் கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ ஒய்யை கண்டுபிடிக்கலாம் வாங்க. நம்ம ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா இது ரெண்டையும் எடுத்துப்போம். அப்போ வந்து y = 25 = 9:5 எடுத்துப்போம். இப்போ y/25 சொல்லி இது எழுதலாம். அதேமாதிரி இந்த பக்கம் சமம் போட்டு 9/5 சொல்லி எழுதலாம். இதை அடித்தோம்னா 3, இதை அடித்தோம்னா 5, இது எல்லாமே தெரிஞ்சதுதான். ஸோ நெக்ஸ்ட்டாக நம்ம பண்ணோம்னா ஒய்யை மட்டும் வச்சுப்போம், 25 அந்த பக்கம் கொண்டு போய்க்குவோம். இந்த பக்கம் வகுத்தலில் இருக்குது, 25 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கலாயிரும். ஸோ 3/5 × 25 சொல்லி வரும். இப்போ 5 வாய்ப்பாட்டில் 1 5 5 5 25ங்க சம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ 3 × 5 = 5. அப்போ y = 5ங்க. நம்ம எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 35 கண்டுபிடிச்சோம். ஸோ ஆப்ஷன் ரெண்டாவதாக விடை. கொஞ்சம் வேகமாக போகிறேன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு கூட எழுதிக்கிங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த சம்மை நடத்தினோம்னா நம்ம நடத்திட்டே இருக்கலாம் ஒரு 3/4 மணி. நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒரு 10 செம்முக்கே வந்து 1 மணி நேரம் அளவுக்கு கூட நடத்துவாங்க தெளிவாக. ஆனால் அந்த அளவுக்கு நடத்திட்டு இருந்தோம்னா அது சில பேருக்கு போர். ஏன்னா நிறையா பேர் வந்து மேக்ஸ் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, ஒரு ஃபார்மேட்டில் புதுசாக பார்க்குறவங்க தான் லேட் ஆகும். ஃபார்மேட்டில் பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். ஸோ இப்படி தான் இந்த சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். இது ஒரு 2 செம் இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் செம்முக்கு போயிடுவோம். ஒரு ஜவ்வாட்டை இழுத்துட்டு ரொம்ப நேரம் நடத்துறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு போர் அடிக்கக்கூடிய விஷயந்தான். மேக்ஸை பொறுத்தவரைக்கும் டக்கு டக்குன்னு போட்டு
போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து இல்லை நீங்கள் வந்து பொறுமையாக நடத்துங்க, நீங்கள் வேகமாக போகிறது புரியலை அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பொறுமையாக நடத்துகிறேன், அதில் என்ன ஒரு இதுவும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு முக்கால் மணி நேரம் வீடியோவை கூட அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட் செம் போவோம். இது பாருங்கள், 1/5 × 1/x = 1/x = 1/1.25 2.5 கொடுத்துறாங்க, எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. இந்த இடத்துல எக்ஸ் வந்து ஒரு ரெண்டு இடத்துல இருக்குது, நம்ம அதான் காண போகிறோம். ஆனால் வந்து இங்கே விகித சமம் கொடுத்துட்டாங்க பாருங்கள், சமம் கொடுத்துட்டாங்களா. ஸோ இது விகித சமம், இதை எப்படி எழுதுறோம்னா 1/5 × 1/x = 1/x = 1/2 இந்த இடத்துல அந்த மூலையில் மட்டும் டச்சு போகுது, 1.25ங்க. இது வந்து என்ன இருக்குது, இப்படி இருக்குது, என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லைங்க. இந்த மெத்தேடில் இருந்தேனா நம்ம ஏற்கனவே விகிதம் கணக்கிலே பார்த்தோம், இப்படி இருந்தனா நம்ம சைடில் வந்து இதை பண்ணிக்கலாம். அதாவது இப்படி இதை வந்து இங்கே எடுத்துங்க, இதை வந்து இங்கே எடுத்துங்க, இதை வந்து இங்கே எடுத்துங்க, இதை வந்து அதாவது பின்னத்தில் இருந்தாலோ இல்லை வகுத்தலில் இருந்தாலும் என்ன பண்ணால் அப்படியே கிராஷ் பண்ணி எழுதிக்கலாம். இதை வந்து நான் ஒரு டைம் நான் விகிதம் கணக்கிலே இதை ஒரு இடத்துல குழப்பமாக சொல்லி அப்புறம் வந்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்லியிருப்பேன், அந்த மெத்தடு தான். ஸோ இதை எடுத்தோம்னா 5 சொல்லி வருங்க, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1.25 × x வரும். அதாவது நமக்கு பின்னத்தில் இருக்கக்கூடிய நம்பரை ஈஸ்டில் எடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தேடு தான் பண்ணணும். இதை வந்து விகித கணக்கில் பார்த்துருமோ, ஸோ நான் அதை வந்து விளக்காமலே போகிறேன். ஓகேங்களா, புரிஞ்சுக்கங்க, இதுதான் மெத்தேடு. இந்தமாரி எத்தனை சம் வந்தாலும் இப்படி தான் போட போகிறோம். இப்போ நமக்கு ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு, ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி தான் போட போகிறோம். அப்போ இது வந்து என்னது, a/b மெத்தேடில் இருக்குது. அப்போ a/b மெத்தேடில் எழுதுனா 5 எழுதுவோம், இந்த பக்கம் 1.25 × x எழுதுவோம். இங்கே பாருங்கள், 2x இருக்கனால x² மாறிடுவது, புரியுதுங்களா. இந்த பக்கம் வந்து x² மாறிடும். அதே இந்த சைடு என்ன இருக்குன்னா நமக்கு 5 × 1.25 இருக்குது. இப்போ இதை ரெண்டையும் பெருக்க போகிறோம். முதல்ல நீங்கள் இதை வந்து எழுதிக்கிங்க, நம்ம இதை எப்படி பெருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஓகேங்களா, பெருக்குவோமா, பாருங்கள், 5 × 1.25. இப்போ வந்து ஒரு பக்கம் நமக்கு x² இருக்குது, இன்னொரு பக்கம் 1.25 × 5 பெருக்கி நம்ம மொத்தமாக போட்டுருவோம். 5 × 25 = 5, மீதி 2, 5 × 2 = 10, 12 × 2 மீதி 1, 5 × 6 வருது. நமக்கு புள்ளி பாருங்கள், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்க, ஸோ 2 ஸ்தானம் தள்ளி நம்மளும் புள்ளி வச்சுருவோம். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 6.25 சொல்லி கிடைக்குது. அப்போ எக்ஸ் மட்டும் நமக்கு வேணும்னா இந்த பக்கம் ரூட் எடுத்துருவோம், 6.25 சொல்லி வரும். இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இது ரொம்ப ஈஸி தான். இது ஆல்ரெடி ஒரு நீங்கள் வந்து வர்க்க எண்கள் படிச்சுருந்தீங்கன்னா இது வந்து ஈஸியாக சொல்லிடுவீங்க, இது எதனோட வர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனோட வர்க்கம்னா 25² தான் நமக்கு 625ங்க, 25² தான் 625ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம், இது வந்து புள்ளி இருக்குது, நம்ம எப்படி எடுத்து எழுதுனா 2.5 சொல்லி எழுதலாங்க. ஓகேங்களா, உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், பெருக்கி காட்டுறேன், 2.5 நம்ம எடுத்து பெருக்குவோம், 2.5 × 2.5 பெருக்கணும்னா 5 × 25 = 5, மீதி 2, 5 × 2 = 10, 12 × 2 = 5 வரும். அப்போ 5 உங்களுக்கு தெளிவாக அந்த என்னடாது டச் ஒர்க் ஆகும், போனே ஒன்று புதுசாக வாங்கணும் போல். அதாவது 5² எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு, 6.25 கிடச்சிருக்கு. அப்போ நம்ம என்ன சொன்னோம், இதுக்கு வந்து எக்ஸுக்கு வந்து ரூட் எடுத்தால் 625 எதனோட இதுனா நமக்கு 25 இது. அப்போ வந்து நான் 2.5 சொல்கிறேன், x = 2.5 எடுத்துக்கலான்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஆப்ஷனை விட வந்துருச்சு, அதை மட்டும் விளக்கிடுறேன். ஏன் அப்படி சொல்கிறோம்னா 2.5 × 2.5 மட்டும் பெருக்கி பாருங்கள், 5 × 25 = 5, மீதி 2, 5 × 2 = 10, அப்போ 12 வரும். அப்போ 25 2 டைம் போட்டால் 50 சொல்லி நமக்கு வரும். ஸோ 5 2 6
இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புள்ளி இருக்குது நமக்கு, இங்கிட்ட ஒரு புள்ளி இருக்குது. அப்போ ரெண்டு புள்ளி தாண்டி வச்சோம்னா நமக்கு 6.25 கிடைக்குது. அப்போ இது வந்து கிடச்சிடுது. அதனால தான் நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 சொல்லி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு சமம் இதே சமம் தான், ஆனால் விடையில் வந்து நமக்கு 2.5 மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு சமம் பாருங்களேன், போன சமக்கு என்ன விடை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் ஆப்ஷனில் 2.5 இல்லை, என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆப்ஷனில் இதை வந்து 5/2 கூட நம்ம எழுதலாம். புரியுதுங்களா எப்படி எழுதுறதுன்னு? இந்த இதை அடித்து போட்டோம்னா நமக்கு 2.5 வரும், அவ்வளோதாங்க விட. ரொம்ப சிம்பிளானது தான். இப்படி சில ஆப்ஷன் வந்து அவன் வந்து ஒரு உங்களை குழப்பறங்கிற பேரில் டிஎன்பிசிலேருந்து கேட்பாங்க, கேட்கலாம் அவங்க. ஓகேங்களா, இங்கே நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் வாங்க. 18வது சம், இது வந்து √x=16:49:49. இது வந்து √3/2 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பார்க்க போகிறோம்னா நம்ம அப்படியே எழுதுவோம். இந்த நான் ஸ்டார்டிங்கில் ஒரு இது பண்ணிப்போம், என்னென்னா √x அப்படி எழுது என்னென்னு எழுதுவோம்னா √1/2 சொல்லி எழுதலாம். இது நம்ம பேசிக் கிளாஸ்லேயே இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு முழுசாக, எப்படி இதை ரூட்டில் பண்ணுறாங்க அப்படின்றது. இப்போ எடுத்தோம்னா அப்போ நம்ம எப்படி எழுதலாம், x/16:49:x^3/2 எடுத்துப்போம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இது ஏபிபி மெத்தடில் தான் இருக்குது. ஸோ அதே மெத்தடில் தான் நம்ம விடையும் போட போகிறோம். அதாவது x/2 கீழே வந்து 16:49 x/3/2 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா இது வந்து இந்த பக்கம் போகுது, அதாவது நான் உங்களுக்கு விளக்கத்துக்காக போகிறேன், x^2 × x^3/2 இருக்குது. இந்த பக்கம் 49×16 சொல்லி வரும். ஸோ இது வந்து நீங்கள் விதியில் என்னென்னா, அதாவது எக்ஸின் மேலே அடுக்கு இருந்து கீழே வந்து நமக்கு பெருக்கல் இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலான்னா கூட்டிக்கலாம், அடுக்க கூட்டிக்கலாம். அதாவது அடிமானம் சமமாக இருக்கும்போது அடுக்க கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அது என்னென்னா பாருங்கள் எப்படி பண்ணுறோம்னா, இதை நான் இந்த சின்ன கட்டத்தில் நெக்ஸ்ட் இதிலே போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது இப்போ x^2 இருக்குது, பக்கத்தில் இன்ட்டு இருக்குது, x^3/2 இருக்குது, இந்த பக்கம் 16×49 இருக்குங்களா. இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா x^2, இப்போ மேலே இதை ரெண்டையும் பண்ணோம்னா மேலே பெருக்குனா என்ன ஆகும், நம்ம மேலே வந்து கூட்டிக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதான் கூட்டணும்னு சொல்லியிருக்கோம். கூட்டணும்னா பெருக்கலில் இருக்கும்போது கூட்டணும், இதுதான் பெருக்கல் விதின்னு சொல்லுவாங்க. 1/2 + 3/4 சொல்லி வருங்க. ஓகேங்களா, இங்கே 16×49 இதை கூட்டி பாருங்களேன் எவ்வளோ வருதுன்னு. ஓகே, மேலே கூட்டினா x^2 மேலே 4, கீழே கூட்டினாலும் 4 தான் வரும். அப்போ 4 அடித்து 1 வந்துடும். ஸோ 16×49 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, அதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதில், என்னென்னா மேலே தான் கூட்டிக்க முடியும், அடிமானம் சமமாக இருக்கும்போது மேலே கூட்டிக்கலாம், கீழே வந்து நம்ம கூட்டிக்க முடியாது. இது வந்து நம்ம பின்ன கணக்கிலேயே பார்த்துருக்கோம். அதாவது 1/2 + 3/2 அப்படின்னு இருக்கப்போ இந்த ரெண்டை வந்து நம்ம பொதுவாக எடுத்துப்போம், மேலே கூட்டிக்கினா 4 இருக்கும். இதே மெத்தட் தான் பண்ணுறோம். இப்போ அடித்தோம்னா நமக்கு 2 கிடைக்கும், அந்த 2 தான் இங்கே போடுறாங்க. இப்போ இது வந்து இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 2 போடுறப்ப இங்கே 2 விட வருது. ஸோ x^2 அப்படின்னு வந்து முடியுது, 16×49. ஸோ இதுக்கு வந்து நம்ம எடுத்தோம்னா எப்படி எடுக்கலாம், x^2 16×49 இருக்குது. ஸோ x எடுத்தோம்னா இந்த பக்கம் ரூட் வரும், 16×49. கடைசியில் நீங்கள் 16×49 இதெல்லாம் பெருக்கவே தேவையில்லை, ஏன்னா பெருக்கிட்டு போய் நம்ம மறுக்க அப்படியும் கடைசி அடிக்கு தான் போகிறோம். ஸோ அதனால் அப்படியே விட்டுருங்க. அப்போ எடுத்தோம்னா இது வந்து ரூட் எடுத்தால் 4 வரும், இது ரூட் எடுத்தால் 7 வரும். அப்போ ஒரு 7×28 அப்படின்னு சொல்லி 28 தான் விட ஆப்ஷனும் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், இந்த எக்ஸுக்கு மட்டும் நான் விளக்கிட்டு போயிடுறேன்.
அதாவது எக்ஸின் அடுக்கு 1/2 எழுதலாம். அதாவது ரூட் எக்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸின் அடுக்கு 1/2 எழுதலாம். இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 3/2 சொல்லி வந்துச்சு அப்படின்னம்னா இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இதில் வந்து பெருக்கல் விதின்னு சொல்லுவாங்க. பெருக்கல் விதி நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறப்ப அதை பற்றி விளக்கமாக பார்த்துட்டு நிறையா சம் பார்ப்போம். பட் இப்போ என்னென்னா இதை ரெண்டையும் கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும். எக்ஸு 1/2 + 3/2 அதாவது எப்படி கூட்ட முடியும்னா அடிமானம் சமமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம கூட்ட முடியும், இல்லைன்னா கூட்ட முடியாது. ஸோ இப்போ எக்ஸின் அடுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், எக்ஸ் மேலே 2 பொதுவாக எடுத்துப்போம், மேலே கூட்டினா 4 சொல்லி வரும். அடித்தோம்னா நமக்கு 2, இப்படி தான் எக்ஸி ஸ்கொயர் வந்து வருது. ஸோ இந்த எக்ஸி ஸ்கொயர் வச்ச ஃபார்மேட்டில் போட்டு தான் நம்ம அந்த சம்மை போட்டோம். அதுக்கான உதாரணம் எக்ஸி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 × 49 போட்டோம். நீங்கள் இப்படி ஒரு வந்துட்டு இப்படி வந்தாலே உங்களுக்கு எக்ஸி ஸ்கொயர் தாங்க வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதாவது ரூட் எக்ஸ்னு ஒரு பக்கம் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் √3/2 கொடுத்துட்டாங்கனாவே அப்படி தான். வாங்க நெக்ஸ்ட் சம் இருக்குது, அதை விளக்குறப்பே அவங்களுக்கு அதை விளக்குறேன். என்னென்னா இங்கே பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 3/2 = 9 = 16 எக்ஸ் ரூட் எக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. இது விகித சமத்தில் தான் இருக்குது, ஏன்னா நமக்கு சமம் வந்திருக்குல்ல. ஸோ விகித சமத்தில் தான் இருக்குங்க. வாங்க போடலாம். இது ரூட் எக்ஸை எப்படி எழுதலாம்னு நான் சொன்னேன், எக்ஸின் அடுக்கு 1/2 எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படி எழுதுவோம், எக்ஸின் அடுக்கு 3/2 = 9 = 16 எக்ஸின் அடுக்கு 1/2. இதை நம்ம எப்படி எழுதுனா எக்ஸின் அடுக்கு 3/2 எழுதி கீழே 9 போடுவோம். அதேமாரி 16/(x)^2 எழுதுவோம். இப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்ததுனால நம்ம இதை இங்கே கொண்டு போய் பெருக்குவோம், இதை இங்கே கொண்டு போய் பெருக்குவோம், அதுதான் அடுத்த இதில் போடுவோம். அதாவது எக்ஸின் அடுக்கு 3/2 × 1/2 இது பார்த்தீங்களா போன ஃபார்மேட்டுக்கு மாதிரியே வந்துருச்சு. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா இது எங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆமாம், இது போன ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்த மெத்தேடு தான். அப்போ இது ரெண்டையும் பண்ணப்போ நமக்கு என்ன வரும்னா எக்ஸி ஸ்கொயர்டுன்னு சொல்லி வரும். சம்மெல்லாம் இந்தமாரி தான் இருக்குது, வேறு சம் கிடையாது. அதாவது ஒரு பக்கம் எக்ஸின் அடுக்கு 3/2 கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் ரூட் எக்ஸின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் தாராளமாக எக்ஸி ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஈஸி. நீங்கள் ஏன் இப்போ சுருக்க விதிக்குலாம் போகிறீங்க? ஓகேங்களா, போட்டோம்னா 9 × 16 வரும். அப்போ எக்ஸி வந்து 3 × 4 இப்போ என்ன 3×12 தான் நமக்கு ஆப்ஷன். ஓகே இப்படா போட்டாச்சுங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு சம்மா நீங்கள் இங்கே பார்த்த மாதிரி இருக்குல்ல, இங்கே பார்த்தோம், இப்போ நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கேட்டதுங்க இந்த சம்மு. விகித சமத்தில் வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு பேசிக் சம் தான், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஸோ வாங்க அந்த சம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சால்வ் பண்ணுவோம். அதாவது 5:6 சமம் x = 12 கொடுத்துட்டாங்க. இது வந்து a:b சமம் a/b மெத்தேடு. ஓகே அப்போ 5/6 சொல்லி இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் x/12 சொல்லி வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் தான் தேவை. ஸோ 12 இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், இந்த பக்கம் எக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் 5/6 × 12 கொண்டு வந்துடுவோம். அடித்தோம்னா 2×12 வரும். அப்போ x = 5×2 = 10 10 தான் விட. அது மட்டும் இல்லாமல் விகித சமத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி சொல்கிறேன். இது வந்து நல்லா கணக்கு போட்டு பழகினவங்க, அதாவது விகிதத்துலேயும் விகித சமத்தையும் நல்லா ஊறி இருக்கவங்க மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே 2 சமம்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இங்கே நமக்கு 5:6 இருக்குது சமம் x = 12 இருக்குன்னா ஈஸியாக சம் போடுறது தான். இதுக்கு இது சமம், இதுக்கு இது சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 6 இதெல்லாம் எத்தனை நாள் அடிக்க முடியும்னு பாருங்கள், 1/2 2/6 வரும். அப்போ இந்த 2 கொண்டு போய் இதோட பெருக்கிறீங்க. ஓகேங்களா, அப்படி நீங்கள் பெருக்கிங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும், அதுதான் விடை. இப்படியும் சம்மை பார்த்த உடனே போடலாம். உங்களுக்கு சந்தேகம்னா நான் போன கிளாஸில் நடத்த சம்மை வந்து நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்களேன், இது இருக்கு, இது வந்து போட முடியாது. ஒரு சில சம்ஸை பார்த்தோன்னே அது நம்ம சுருக்க முடியும் இங்களேன். இந்த சம்மை வந்து புள்ளியில் இருக்குது, அதனால் இதை போட முடியாது.
இங்கே பாருங்கள், இந்த சமம் போட்டு பார்ப்போம். இது பாருங்களேன், அதாவது 2:5 சமம் x:20 இருக்குது. அதாவது இதுக்கு இது சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கொண்டு இதை அடித்து பாருங்கள், நமக்கு 3 சொல்லிட்டு வரும். வருதுங்களா? 4. அப்போ 20/5 அடிச்சிங்கன்னா நமக்கு 4 சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த 4 என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 4 கொண்டு போய் இந்த 2 பெருக்குங்க. 4×2=8 வருங்க. அந்த 8 தாங்க இது. ஓகேங்களா? x=8. இந்த மாதிரி தான் சம்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்தோன்னே ஒரு சில சம்ஸை வந்து புரிஞ்சிக்க முடியும். அந்த மாதிரியான சம்கள் தான் வந்து இப்படி போட முடியும். இதை கூட போடலாம். இங்கே பாருங்கள், 7:5 கொடுத்துட்டாங்க, நமக்கு x இருக்குது, இந்த பக்கம் 25 இருக்குது. இந்த சமம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இதுக்கு இது சமம், இதுக்கு இது சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நம்ம சுருக்க போகிறோங்க. இப்போ வந்து இதை சுருக்கி இதுக்கான விடையை கண்டுபிடிக்க போகிறோம். இதை வச்சு இதை அடிங்க, 25/5 அடிங்க. 5 அடித்தோம்னா நமக்கு 5 கிடைக்கும். ஸோ இந்த 5 இதை பெருக்கினா தான் இங்கே இருக்கக்கூடிய விடை கிடைக்கும். அதாவது இது ரெண்டையும் 5 பெருக்கிறப்ப தான் இந்த விடை கிடைக்குதுன்னு பொருள். புரிஞ்சுக்கிறீங்களா? அதாவது ஒரு 5 மதிப்பை கொண்டு போய் இதோட பெருக்கிறோம், பெருக்கா நமக்கு 35 கிடைக்கும். 35 தான் இதுக்கான விடை. ஸோ இதோட பெருக்கா நமக்கு 35 கிடைக்கும், இதோட பெருக்கா நமக்கு 25 கிடைக்கும். அப்போ இதனோட சம மதிப்பு 5 இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கணக்கு புள்ளியில் இருக்குது, அபிணத்தில் இருக்குது. போடலாம், ஒன்றும் லேட்டாகும், அவ்வளோதான். அதான் ஒரு எழுத்து கொடுத்தா தாங்க இந்தமாரியான மெத்தேடை நம்ம பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இது கூட போட்டுடலாம். அதை என்ன சொல்லியிருக்காங்க, 4:13 சமம் 64:x கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குங்களான்னா, இதுக்கு இது சமம், இதுக்கு இது சமம். பட் நமக்கு தெரிஞ்ச மதிப்பு வந்து 2 தான் இருக்குது. ஸோ இதையும் இதையும் எடுத்துப்போம். அப்போ 64/4 போடுங்க. இப்போ 4 அடித்தா எல்லாம் வரும், 1:6 வருது, 16 வருதுங்க. ஸோ இதுக்கு இடைப்பட்ட மதிப்பு வந்து 4×16 மடங்கு தான் 64. அப்போ 13×16 மடங்கு என்னவோ அதுதான் விட. இப்போ 6×3=12, 8 × 1=6, 7. அப்போ 13 போட்டோம்னா 8×0=2, 208 ஆப்ஷன் விடை. புரிஞ்சிக்க முடியுதா உங்களால் ஈஸியாக? அதாவது இதில் இதனோட 16 மடங்கு தான் 46. அப்போ 13×16 மடங்கு தான் x. அப்போ அதனோட விட இப்போ இதுவும் போடலாம், புள்ளியில் இருக்குது. அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. புள்ளியில் இருந்தாலும் எதில் இருந்தாலும் நம்ம ஈஸியாக சம்சம் போடலாம். இது xy மதிப்பு நம்ம அப்படியே கண்டுபிடிக்க முடியும். இப்போ இதனோட மதிப்பெடுத்து இதனோட கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் வந்து இப்போ எக்ஸுக்கு வந்து சீக்கிரமாக வேணும் அப்படின்னா அடித்து போட்டோம்னா நமக்கு வந்து ஒரு பின்ன வகையில் வந்து அதே விட தான் நமக்கு கிடைக்கும். நீங்கள் எத்தனை சமம் வேணால் எடுத்து போடுங்க, விட வரல அப்படின்னம்னா சொல்லுங்கள், நான் அதை எப்படி சால்வ் பண்ணுறேன், சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகேங்க, அவ்வளோதான். இதோட சம் முடிஞ்சுது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.